அனைவருக்கும் வணக்கம் நம்ம டெய்லி பில்லம்ஸ் அண்ட் மெயின் பாயிண்ட் ஆஃப் யூவில் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம் ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் பெருசாக செய்திகளே ஒன்றும் இல்லை சரிங்களா ஒரே ஒரு ஆர்டிகில் தான் இருந்துச்சு என்ன அப்படிங்கிறத பார்த்துடும் தைவான் நிலநடுக்கம் தைப்பே நூற்றி ஒன்று தப்பியது எப்படி தைப்பே நூற்றி ஒன்று அப்படின்னா அது ஒரு கட்டடம் சரிங்களா ஸோ அந்த கட்டடம் எப்படி தப்பிச்சது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஆர்டிகளில் பார்க்கப்படும் சமீபத்தில் இதுதான் அந்த தைப்பே நூற்றி ஒன்று அப்படிங்கிற அந்த கட்டடம் ஓகேங்களா ஸோ சமீபத்தில் தைவானில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஓகேங்களா இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஒரு ஏழு புள்ளி நாலு அப்படிங்கிற ரிக்டர் அளவில் வந்து பதிவான ஒரு நிலநடுக்கம் இருந்துச்சு நிறைய உயிரிழப்புகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய சேதங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த வகையில் இந்த ஒரு தைப்பே நூற்றி ஒன்று நம்ம பார்த்தோம்லேயே அந்த ஒரு கட்டடம் மட்டுமே எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம தப்பிச்சிருக்கு அது எப்படி சாத்தியமாச்சு எப்படி அந்த ஒரு ஏழு புள்ளி நாலு அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அளவில் வந்த அந்த ஒரு நிலநடுக்கம் கூட அந்த பில்டிங்கை ஒண்ணுமே பண்ணலாம் அப்ப அதுல இருக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் சரிங்களா சோ அந்த கட்டிடம் வந்து இந்த அந்த கட்டிடத்தின் நடுவில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள பெண்டுலம் தான் காரணம் என்று அமெரிக்காவின் சிஎன்என் ஊடகம் தெரிவித்துள்ளது அந்த கட்டிடம் இடிந்து விழுகா விழாமல் இருக்கிறதுக்கு எந்த ஒரு சேதமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நடுவில் ஒரு பெண்டுலம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பெண்டுலம்னா நமக்கு தெரியும் இல்லையா டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் சோ என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம் அந்த வானுயர் கட்டிடத்தின் மத்தியில் அமைக்கப்பட்டுள்ள அந்த பெண்டுலம் அறுநூத்தி அறுபது மெட்ரிக் டன் எடை கொண்ட இரும்பு கோலத்தை கொண்டுள்ளது அப்படிங்கறது நிலநடுக்கம் ஏற்படும்போது அசைவுகளுக்கு எதிராக அந்த பெண் அசைந்து சுமார் நாற்பது சதவீதம் வரை கட்டடம் குலுங்குவதை கட்டுப்படுத்துகிறது அப்படிங்கறது என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்றது நம்ம பின்னாடி பார்ப்போம் அடுத்தது இந்த அற்புதமான தொழில்நுட்பத்தினால்தான் அவ்வளவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்திலும் தைப்பை நூத்தி ஒன்று கட்டிடத்துக்கு பெரிய பாதிப்பு ஏற்படவில்லை என்று சிஎன்என் தெரிவித்துள்ளது ஸோ என்ன சொல்ல வராங்க நடுவில் ஒரு பெண் நிலம் வச்சிருக்காங்க ஓகே ஓகேவா ஸோ அதனால எப்படி நம்ம அந்த பில்டிங் தப்பிச்சதுன்னு சொல்கிறோம் ஸோ இந்த பில்டிங் இதுதான் அந்த பில்டிங் ஓகேவா ஸோ இந்த பில்டிங்கில் என்ன பண்ணியிருக்காங்க நடுவில் எயிட்டி செவன்த் ஃப்ளோர்ல இருந்து நைன்டி செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஒரு பெண்டுலம் அப்படிங்கிறத இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு பென்டம் வந்து தொங்க விட்டுருக்காங்க ஓகேவா நமக்கு பெண்டுலம் அப்படின்னா தெரியும் இப்படி தட்டி விட்டோம்னா இந்த சைடும் இந்த சைடும் டூ ஒன் ஃப்ரோ மோஷன் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும் இல்லையா ஸோ அப்போ இந்த பெண்டுலம் இந்த பில்டிங்கை எப்படி பாதுகாத்துது அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு தைவான் அப்படிங்கிற பகுதி பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிலிப்பைன்ஸோட சி டெக்டானிக் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம் யுரோஷியன் யுரேஷியன் டெக்னானிக் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம் அது ரெண்டும் அடிக்கடி கொலைட் ஆகக்கூடிய ஒரு ரீஜன்ல இருக்கக்கூடிய பகுதி தான் தைவான் அதனால என்ன ஆகும்னா அந்த இடத்துல அதிகப்படியான நிலநடுக்கம் அப்படிங்கிறது வரும் அதிகப்படியான சூறாவளி காற்றுகளுமே இந்த பகுதியை வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கும் ஓகேவா சோ நிலநடுக்கம் சூறாவளி காற்றுகள் அப்படின்னா வரப்போ நமக்கு வானுயர் பில்டிங்ஸ் அதாவது இருக்கக்கூடிய எல்லாமே அந்த சைடும் இந்த சைடும் ஒரு மாதிரி சாய்வு சாய்வாக இருக்கும் இல்லையா சாஞ்சிட்டே இருக்கும் இல்லையா காற்று அடிக்கிற திசை நோக்கி இல்ல நிலநடுக்கம்னா ஒரு சைடில் சாயும் இல்லையா அந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் இந்த பில்டிங் ஒரு சைடு சாஞ்சிச்சு என்ன பண்ணும் அந்த பில்டிங் சாயறதுக்கு ஆப்போசிட் சைடில் போய் போய் இதாகும் ஓகேங்களா ஸோ பில்டிங் இந்த சைடு சாயுதுன்னா பெண்டுலம் அந்த சைடு மூவ் ஆகும் இதே பில்டிங் இந்த சைடு மூவ் நமக்கு அந்த பெண்டுலம் இந்த சைடு வரும் அப்போ நிலநடுக்கம் அப்படின்னா ஒரு சைடு மட்டுமே சாயாது இந்த சைடும் இந்த சைடும் மாறி மாறி சாஞ்சிட்டு இருக்கப்போ அந்த பெண்டுலமும் இப்படி இப்படி ஆப்போசிட் சைடில் வந்து போயிட்டு போயிட்டு வரும் அப்போ என்ன கான்செப்ட் சொல்கிறாங்க பில்டிங் ஒரு சைடு சாஞ்சுது அப்படின்னா பெண்டுலம் அதுக்கு ஆப்போசிட் சைடில் வரும் ஓகேவா அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பெண்டுலம் என்ன பண்ணுது அந்த பில்டிங்கோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை நோக்கி நகர்ந்துட்டே இருக்கனால தான் அந்த பில்டிங்கும் இழு இடிஞ்சு விழுகாமல் அந்த ஒரு பாதிப்புகள் இருந்து காப்பாற்றப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டியை நோக்கி இந்த பெண்டுலம் நகர்ந்துட்டே இருக்கனால தான் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் இந்த பில்டிங்கும் காப்பாற்றப்படுது அப்படிங்கிற இந்த ஒரு அறிவியலை தான் நமக்கு சொல்லியிருக்காங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு இன்னைக்கு செய்தித்தாளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் தான் நமக்கு புதுசாக இருந்துச்சு தேர்தல்களை பத்தி தான் நிறையாவே இருந்துச்சு சரிங்களா இந்த சயின்ஸை புரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா பெண்டுலம் கான்செப்டை யூஸ் பண்ணி ஒரு பில்டிங் இது பண்றாங்க பயன்படுத்துறாங்க இடத்துக்குமே ப்ரான் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா நிலநடுக்கம் அதிகமாக வரக்கூடிய பகுதிகள் எல்லாமே இந்த பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டினாங்கன்னா அது கீழே இந்த ஒரு பெண்டுலம் கான்செப்டை வந்து யூஸ் பண்றாங்க பில்டிங் எந்த சைடு போகுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடுல பெண்டுலம் போகும் ஸோ தட் சென்டர் ஆஃப் கிராவிட்டியை நோக்கி நகரலாம் அப்படிங்கிறதுக்காக ஓகேவா ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கல் தான் நமக்கு இன்றைக்கி செய்தித்தாளை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம் தேங்க்யூ